ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன் விஜய் டிவி ஏங்கர் டிடி கடந்த சில வருடங்களாக முழங்காலில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக அதிகமாக எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் பொது விழாக்கள்லையும் கலந்துக்காமலே இருந்தாங்க ஒரு சில நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறது உட்காந்துட்டே ஹோஸ்ட் பண்ணுறது அப்படின்னு அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க இருபத்தி ஒரு வருடங்களுக்கு மேலே டிவியில் இருந்துட்டு இருக்கிற டிடிக்கு வலது முழங்காலில் பிரச்சனைகள் இருந்து மீண்டு வந்துட்டு இருந்த சமயத்தில் லாக்டவுன் அப்போ இடது எலும்பு முறிவு ஏற்பட்டு மறுபடியும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பித்தாங்க எந்த நிலையில் அவங்க மறுபடியும் ஒரு சர்ஜரி முடிச்சுட்டு வந்து இதுதான் கடைசி அப்படின்னு ரொம்பவே எமோஷனலாக ஒரு போஸ்ட் போட்டு ட்ரீட்மெண்ட் அப்போ எடுக்கப்பட்ட பிக்சர்ஸ்லாம் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க மேலும் தனக்கு என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிறதையும் ரொம்பவே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கடந்த மூணு மாதமாக எனக்கு சோதனை காலம் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி என்னோடய முழங்காலுக்கு பெரிய அறுவை சிகிச்சை ஒன்று பண்ணாங்க எல்லாரும் கேள்விப்பட்டது உண்மைதான் நான் முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கேன் என்னோடய வலது முழங்காலில் பிரச்சனை வந்து பத்து வருஷங்கள் கடந்து போயிருச்சு இது என்னோடய முழங்காலுக்கு நாலாவது அறுவை சிகிச்சை என்னோடய வலது முழங்காலுக்கு இதுதான் கடைசி அறுவை சிகிச்சையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு நம்பிக்கையோட கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கேன் இது வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப வேதனையான ரெக்கவரியாக தான் இருந்துகிட்ருக்கு ஆனால் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருந்துகிட்ருக்கு நான் எனக்காகவும் என்னோட முழங்கால்காகவும் ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைச்சிட்ருக்கேன் ரெண்டு மாதம் அறுவை சிகிச்சைக்கு அப்புறமா ஸ்க்ரீனில் என்ன நேசிக்கிறவங்களுக்காகவும் எப்பயும் எனக்காக ஆதரவு கொடுத்துட்ருக்கிறவங்களுக்காகவும் என் வழியை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கும் இந்த போஸ்ட்டை நான் போட்டிருக்கேன் உங்கள் எல்லார்கிட்டையும் இருந்து வந்துட்டுருக்கிற இந்த அன்கண்டிஷனல் லவ்க்கு நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் அப்படிங்கிறத நினச்சி இப்பவும் ஆச்சரியப்பட்டுட்ருக்கேன் இத்தனை வருஷமாக எனக்காக ப்ரே பண்ணவங்களுக்கும் வேலையில் எனக்காக ஆதரவு கொடுத்தவங்களுக்கும் என்னோட பாட்டம் ஆஃப் த ஹார்ட்லேருந்து ரொம்ப பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் என்னுடைய இருட்டான காலங்கள் கடந்து போயிடுச்சு இந்த வழி என்ன ஒரு கசப்பான நபராக மாற்ற வேண்டாம் அப்படின்னு நான் எப்பயும் எனக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதை செய்ய வைக்க உங்களோட அன்பு தான் எனக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருந்துச்சு இப்போ நிறைய நம்பிக்கையும் கூடவே வெளிச்சமும் இருக்கிறதால மறுபடியும் நான் ஸ்ட்ராங்காக வருவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறேன் என் பக்கத்தில் இருந்து என்னை பார்த்துக்கிட்ட என்னுடைய குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் நன்றி கடைசியாக நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் நான் நடந்து போகிறத நீங்கள் எப்பயாவது பார்த்தா இந்த கடினமான பத்து வருஷங்களில் நான் குணமாகி மீண்டு வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டவங்களில் நீங்களும் ஒருத்தராக இருந்தா தயவு செஞ்சு என்கிட்ட வந்து ஒரு ஹாய் சொல்லுங்கள் எனக்கு எவ்வளோ ஆசிர்வாதங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன் நான் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிட்டு வந்துட்ருக்கேன் என்னோடய புது முழங்காலோட கூடி சீக்கிரமாக உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுவேன் அப்படின்னு டிடி ரொம்பவே எமோஷனலா இந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க ரசிகர்கள் அவங்க ரெக்கவரி ஆகி மீண்டு வரத்துக்கு தங்களோட வாழ்த்துக்களை இருக்காங்க